श्रीवासरंग परकालमुनि त्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति दुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमनुं गुरुमाश्रयामः अस्मदाचार्यन् श्रीपौण्ड्रीपुरं श्रीमदाण्डवन् परवाकोट्टै श्रीगोपालदेशिकमहादेशिकन् நூற்றாண்டு விழா இந்த வருஷம் ரொம்ப ஆச்சரியமாக சென்டனரி இயர் கொண்டாடப்படுகிறது. பரவாக்கோட்டை ஸ்ரீமத் சின்னாண்டவன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோபால மகாதேசிகன் அனுகிரகித்து இதை தொடங்கி வைத்து பிரதி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக ஆசிரமத்திலையும் உலகெங்கும் சிஷ்யர்களும் அபிமான கிரகங்களில் நடைபெற்று வருகிறது. ரொம்ப ஆச்சரியமாக நடந்துட்டுருக்கு. அதில் அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவு அடியன் ஒரு சின்ன விஷயம் இங்கே சொல்லலான்னு விழைகிறேன். ஸ்ரீ வீரவல்லி சுவாமி ரகுநாதன் சுவாமி விண்ணப்பிச்சின்றார். இந்த மாதிரி சிஷ்யர் ஒருத்தர் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பாகவத ஆக்ஞை ஆச்சாரியன் அவர் மூலமாக சொன்ன மாதிரியே அடியனது சிரசா வகித்து சொல்லலான்னு ஒரு ஆசை, பேராசைன்னு சொல்லலாம். அடியனுக்கு எந்த விதமான தகுதி இல்லைன்னாலும் சுவாமியோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாய் அவருடைய வைலட்சண்யமான கட்டாட்சம் பட்டதுனால தர்ஷனாதேவ சாதவகான்னு சாதுக்கள் நம்மை கடாட்சித்த மாத்திரத்தில் நம்முடைய பாபத்தை போக்குகிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தம். சுவாமி ஸ்ரீ கோபாலதேசிகன் மகாதேசிகன் அஸ்மத் ஆச்சாரியன் அவருடைய கடாட்சத்தினாலேயே ஒரு வஸ்துதாம் உபயாத்தோகம்னு ஒரு அடியனையும் ஒரு பொருளாக்கி ஏற்ற முறை செய்வித்த ஸ்ரீமத் ஆண்டவன். அந்த ஆண்டவன் அந்த பகவானை விட உயர்ந்த ஆச்சாரியனை விட மேலான ஒரு தெய்வம் உள்ளதாகவே எண்ண மாட்டோம். சுவாமி தேசிகன் சொல்கிறார், ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம்ன மன்யாமகே. வேறு ஒருவரை ஆச்சாரியனை விட மேலான ஒரு தெய்வம் உள்ளதாகவே எண்ண மாட்டோம் அப்படின்னு அஸ்மத் ஆச்சாரியன் ரொம்ப 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 ஆச்சரியமாக ஆசிரமத்தில் இருந்துட்டு அனுகிரகிச்சுட்டு எத்தனை சிஷ்ய கோட்டிகள் எத்தனை அபிமானிகள் சுவாமியை சேவித்து அதுவும் ஆசிரமத்து வெளியீடாக சம்பிரதாய கிரந்தங்களை சிறந்த முறையில் வெளியிட்டு நம் சுவாமி சந்நியாச தர்மம் ரொம்ப மிகுந்த சிரமம் தரக்கூடியதாகவும் இருந்தாலும் அகண்டமான அந்த சிரமங்களை தாண்டி காலம் தவறாமல் திருவாராதன கைங்கரியமும் அதுவும் சுவாமி சாஸ்திரஜர் மிருதுபாஷி சதாச்சாரபரர் சிறந்த மிகச்சிறந்த ஆத்ம குணங்கள் பெற்றவர். இப்படிப்பட்ட சிறந்த சுவாமி ஸ்ரீமத் பவுண்டரீவரம் ஆசிரமத்தில் ஆச்சாரிய பரம்பரையில் மிக பிரசித்தி உடைய சுவாமிகள் இங்கு ஆச்சாரியர்களாக இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருக்க போவார்கள். அதுவும் கழியாத கடுவினையில் படிந்த நம்மை காலம் இது என்றொரு கால் காவல் செய்து பழியாத நல்வினையில் படிந்தார் தாளில் பணிவித்து பாசங்கள் அடைய நீக்கி சுழியாத செவ்வழியில் துணைவரோடே தொலையாத பேரின்பம் தரமேலேற்றி அழியாத அருளாளப் பெருமாள் செய்யும் அந்தமிலா உதவியெல்லாம் அளப்பாரே உபகார சங்கிரகம். அது மாதிரி நாம் இந்த சம்சார மண்டலத்தில் எவ்வளோ பிராயஷ்சித்தங்கள் பண்ணாலும் நீங்காத கொடிய பாபங்களை நாம் செஞ்சுள்ளோம், அதை காப்பதற்கு ஏற்ற காலம் எதுன்னு எம்பெருமான் யோசிச்சுட்டே இருக்கானா? ஏதோ பண்ண இன்னதுன்னு அறுதியிட முடியாத ஒரு சில சின்ன சின்ன நற்செயல்கள் பழித்திடும் காலம் எம்பெருமான் ரட்சிக்க முற்பட்டு இந்த மாதிரி சதாச்சாரியனை கிடைக்க வச்சு அவருடைய கட்டாட்சத்தினால் உய்ய வேண்டுமாறு பண்ணுறார். அதில்
ஆளவந்தார் அருளி செய்தார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் ஒன்று சேவா சுவாமி எடுத்து வேதாந்த தேசிகன் பரமா ரொம்ப அழகாக அதை ஒரு எழுதியிருந்தார் ஒரு ஆர்டிக்கிள். அதை அடியேன் அஸ்மதாச்சாரியன் பரமா கொஞ்சம் திரித்து சொல்லணும்னு விழைகிறேன். குற்றம் இருந்தால் மன்னிக்கவும். வசீவதான்யோ குணவான் ருஜுசுச்சிஹி மிருதுர்தயாளு மதுரஸ்திர சமஹ கிருதி கிருதஜ்ஞஸ்துவமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோததிஹி. ரொம்ப அழகான 18வது ஸ்லோகம் ஸ்தோத்திர ரத்னத்தில். அதில் வந்து சுவாமி வசீஹி அப்படிங்கிற அனைத்தையும் தன் வசத்தில் கொண்டவர். நம் சுவாமி ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகன் பரவாக்கோட்டை ஆண்டவன் அவரும் அனைத்தையும் தன் வசத்தில் கொண்டவர். சர்வ சாஸ்திரங்களும் சுவாமிக்கு வசமாக இருந்தன. சகல புலன்களும் வசத்தில் இருந்தன. வச்சேகி எஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா அப்படின்னு சொல்கிறது இந்த பகவத் ராமானுஜ தர்சனம். யாரை நம்பி இருந்ததோ இருக்கிறதோ அவர்தானே வசி. அது மாதிரி எம்பெருமானை அடைந்தவர்களுக்கெல்லாம் வசமாக இருப்பவர் அப்படின்னு சொல்லலாம். ஜகத்வசே வர்த்ததேதம். ஸோ எட்டு ஐஸ்வர்யங்கள் வசித்துவம் அப்படிங்கிறது ஒன்று. அதை நேர்மையாக பெற்றவர் சுவாமி என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை. அந்த மாதிரி அவர் வந்து புலன்களை தன் வசத்தில் வைத்தவர். அவர் சின்ன வயசுலேயே அனுஷ்டானமும் ஆச்சாரமும் 12 வயசில் இவரின் தகப்பனார். இவருக்கு பௌண்டரீபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சுவாமியிடம் சமாசிரயண பரநியாசாதிகளை செய்து வச்சார். உபநயனானதுலேருந்து மாதிருஷ்ரார்த்தம் பண்ண வேண்டியதாச்சு சுவாமிக்கு. பூர்வாசிரமத்தில் சிறுவனாக இருந்தும் ஸ்லாகிக்கத்தக்க அளவு ஆச்சார அனுஷ்டானங்களுடன் கூடியவனாக இருந்ததை போற்றி அப்போவே மிகவும் பிரசித்தமான தில்லையம்பூர் வெங்கடாச்சார் சுவாமி, பெருக வாழ்ந்தான் தேசிகாச்சார் சுவாமி, கணபாடி, ஷாக்கோட்டை, தாத்தா போன்ற மகான்கள் நிமந்திரணத்துக்கு எழுந்திரல் இருப்பார்களாம். பாடசாலைகளில் படிச்சிருந்தது புகட சுவாமி ஏதாவது ஆச்சார குறைவு எப்பொழுதாவது நேர்ந்தாலும் அதை ஏற்காது வாதாடி அனாச்சாரம் கலக்காதபடி செய்யும் ஸ்வபாவம் சுவாமிக்கா. ஸோ யஜமானர்களும் இவர் வந்தால் வசிஷ்டர் வருகிறார் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கூறுவார்களாம். பராண்ணம் என்றுமே புசித்ததில்லை. இவர் வந்து அவ்வளவு நெருப்பு மாதிரி ஆச்சார அனுஷ்டானத்தில் இருந்தவர். அதனால் வசீஹி வதான்ய பிரியமாக பேசுவர், மிருது பாஷி அண்ட் பிரியம், அதாவது பிரியமாக பேசுவர், கொடுப்பதில் கருத்துடையவர் அப்படிங்கிறது இந்த வதான்ய சப்தத்துக்கு அர்த்தமா வேதாந்த தேசிகனே கூறுகிறார். அர்த்திகளிடத்தில் பிரியமாக பேசுபவர். ஆசிரமத்துக்கு வந்த சிஷ்யர்கள்கிட்டையும் அபிமானிகள்கிட்டையும் ரொம்ப பிரியமாக அடியவங்கள் எப்போ விராமத்துக்கு ஹாலிடேக்கு ஊருக்கு போயிருந்தாலும் ஆசிரமத்தை முதல்ல ஆசிரமத்தை தான் ஆச்சாரியனை தான் சேவிக்கிறது. அப்புறம்தான் தாயார் பெருமாளை கூட சேவிக்கிறது. நேராக போய் சேவிக்க போகும்போது வாசலில் அந்த 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 அறைக்குள்ளே நுழையும் போதே சுவாமி கடாட்சிச்சு, வா கண்ணனா வா அப்படின்னு அந்த உரிமையோட பிரியமோட ரொம்ப ரொம்ப வாத்சல்யத்தோட அந்த கூப்பிடுறதே ஏதோ அவர் நம்மாத்துக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார். அதாவது துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துச்ச குருத்வமேவ துவமேவ வித்யா திரவணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவதேவான. அவரை பார்க்கும்போதே அவர்தான் பிதா, அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான்னு சொல்கிறதுக்கு பரிபூர்ணமாக அவர்கிட்ட அடியவங்கள் யூஸ் டு ஃபீல். அதாவது வாங்கி கொள்பவர்களை உதாரர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுவாமி ஏதாவது எத்கிஞ்சித் சம் பண்ணி சேவிச்சா உடனே இதெல்லாம் எதுக்கு வந்து சேவிச்சா போகிறோம் அப்படின்னு சொல்லி சுவாமி தடுப்பார். சுவாமி அதை வதான பிரியமாக பேசுறதுல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை வந்து அப்புறம் கூட அதையே நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுருப்போம் நாங்கள்.
குணவான் சுவாமியின் குணங்களை பற்றி சொல்லத்தான் ஆகுமோ? மானசீகமான ஒரு ஒரு மற்றவர்களை பற்றி தூஷித்தோ மற்றவர்களை பற்றி குறை சொல்லியோ சொன்னதாகவே கிடையாது யாரிடமும். அந்த அந்த ஆத்ம குணங்கள் சுவாமியிடம் விளங்கியது போல் ஸ்ரீமத் ஆண்டவனிடம் விளங்கியது போல் வேறு எங்கும் கண்டதில்லை, காண முடியாது. அதில் எந்த விதமான அதிசய யோக்தியும் இல்லை. அதுவும் விசேஷ குணங்கள் விளங்கின அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி கிட்ட சேவிக்கலாம். ஒரு தடவை அடியன் ஒரு கேள்வி பதிலாம் கேட்டுருக்கும் பொழுது அடியன் சிற்றறிவுக்கு நிறைய புரியாமல் எந்த கேள்வியால் கேட்டாலும் சுவாமி அதை ஒரு புன்முறுவலோடு அதற்கு ரொம்ப சாஸ்திரப்படி அடியன் சிற்றறிவுக்கு எட்டு அளவு அதுக்கு பதில் சுவாமி கூறியாய்த்து. ஒரு திருவாடியன் சொன்ன இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்கார், அவர் வந்து சமாஷ்ணம் பரநியாசமெல்லாம் ஆனாலும் அவர் வந்து சாய்பாபா பக்தர்னு சொல்லிகிட்டு இருக்கார், என்ன பண்ணுறது இந்த மாதிரி கூட இருக்காளே அப்படின்னு அடியன் வந்து சுவாமி கிட்ட சொன்னபோது சுவாமி சிரிச்சுட்டே சொன்னார், அதில் பகவானுக்கும் அவளுக்கும் உள்ள சம்பந்தம், பகவான் எப்போ அவளை தடுத்து ஆட்கொள்வாள் எப்போ மாற்றணும்னு அவனுக்கு தெரியும், ஆஸ்திகனாக இருக்கானோ இல்லையோ அப்படின்னார். அதாவது அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது சமூகம் சர்வபூதேஷுன்னு பெருமாள் சொன்னது இங்கே அடியேன் சேவித்தேன் சுவாமிக்கிட்ட. ஒருத்தரை பற்றி சொல்கிறது தவறாக சொல்கிறதுன்றது ஒரு கிடையவே கிடையாது. குணவான் அப்புறம் ருஜுகு கௌடில்யம்ன்றதே அறியாதவர், கபட்டம் அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது. சுவாமி ஆர்ஜவம் அந்த அந்த நேர்மை, அது வந்து உள்ளம் உரை செயல் இந்த மூன்று ஒன்று இருப்பது ஸ்ரீமத் ஆண்டவன் கிட்ட. ரொம்ப ஆச்சரியமாக அந்த என்ன அந்த அந்த சின்ன வயசுலேருந்தே அது வந்ததுனால அந்த அந்த அனுஷ்டானம் அந்த வைராக்கியம் அது எல்லாம் சேர்ந்ததுனால அந்த சொல் செயல் வார்த்தை மூன்றும் ஒரே மாதிரி இருக்கும். அடியன் மாதிரி கிடையவே கிடையாது. அந்த அது அது அதை வந்து சுவாமி சொன்னது தான். யாராவது வந்து சேவிச்சா முதல்ல கேட்குறது திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுறியா, பண்ணலைன்னா அவன் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருக்கட்டும் எப்பேர் எவ்வளவு சம்பாவனை கொண்டு வரட்டும் அதை வந்து அனுகிரகிக்கிறது கிடையாது. சந்தியாவந்தனம் பண்ணு, ஒரு வருஷம் கற்றுக்கோ, அடுத்த வருஷம் வந்து சேவி சம்பாவனை பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதாய் சொல்லி ஆயிட்டு. சுச்சிகி அபகத பாப்மத்துவம் முதலானவை சுச்சி எனப்பட்டது. அந்த சுத்தமான மனோபாவத்தையே சுத்தி அப்படின்னு கூப்பிடுவா சொல்லுவா சுவாமி. பாவனகா சர்வபூதானான்னு சுவாமியை தரிசிப்பதே பாவனம். சர்வ பாவனத்துவம் இங்கே ஸ்ரீமத் ஆண்டவன் கிட்டேயே நம்ம நேரில் பார்த்தோம். இந்த பாவனத்துவம் சுவாமிகிட்ட எப்பவும் சித்தம். தூப்புல் புனிதர் என் புந்தி புகழ்ந்து திகழ்ந்து பொருந்தினரே அப்படிங்கிறது பிள்ளை இருந்தாதே, அது மாதிரி ஆச்சாரியன் ஸ்ரீமத் ஆண்டவன் அப்படின்னாலே அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே, அதுவே அடியனை பவித்திரமாக்கும் பாவனமாக்கும். மிருதுகு சீற்றம் ஆடம்பரம் ஏதும் இல்லாதவர் சுவாமி. அபராதம் பண்ணினவனும் எளிதில் அணுகக்கூடிய தன்மை உடையவர். ஆஸ்ரிதர் அதாவது அடியன் ஒரு வாட்டி நம்ம ஆற்றுலேருந்து அம்மாவை கூட்டிகிட்டு ஆசிரமத்துக்கு போனோம். அப்போது ஒரு ஆட்டோ காரனை கேட்டேன், ஸ்ரீமத் பவுண்டரிபுரம் ஆண்டவன் ஆசிரமம் போனோம், ஓ சாமியா ரொம்ப 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 பெரிய சுவாமி அவர், அவர் எப்போ தெருவில் அவன் ஆட்டோ ஓட்டின்ண்டே சொல்கிறான், எப்போ தெருவில் வந்தாலும் உடனே நாங்கள் வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் அங்கே ஆட்டோவில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்கலாம் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் நாங்கள் உடனே கீழே இறங்கி தெருவில் விழுந்துருவோம், நான் வணங்குவோம். அவரை பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து ஒரு கடவுளை இப்போ ரங்கநாதனையே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னான்.
அவ்வளவு ஒரு எல்லாருக்கும் சகலர்களுக்கும் ஒரு ஒரு கடவுள் மாதிரி இருந்தார் அவர். அப் ஒரு ஆடம்பரம் ஏதுமே இல்லாதவர், தயாளு, இரக்கமுடையவர், பிரதிபலனை எதிர்க்காமல் பிறருடைய கஷ்டத்தை போக்கும் எண்ணம் தயை எனப்படும். மற்ற குணங்கள் எல்லாவற்றையும் இந்த தயை குணம்தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறது தயாசதகத்தில். அது மாதிரி ஸ்ரீமத் ஆண்டவன் தயையை விளக்க அடியனுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த சுவாமி பட வைலட்சண்ய கட்டாட்சம் அடியேனையும் ஒரு இந்த சம்பிரதாயத்தில் ஊற்றத்தை விளைவித்தது அப்படின்னா இதைவிட ஒரு ப்ரூஃப் வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி இருந்தவன் இப்படி சுவாமியோட கடாட்சத்தினாலேயே இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த தயாஸ்வரூபம்தான் காரணம். மதுரா இனிமையானவர்னு பொருள். கர்மக்கிருத கிளேஷம் எதுவுமே இல்லாதவர், ஆனந்தமாக அந்த பூர்வாசிரமத்திலையும் சரி சந்நியாசாசிரமத்திலையும் சரி ஆனந்தமாக வாழ்நாளை கடத்தினவர், அனைவருக்கும் இனிமையானவர். அவர் வந்து அந்த மதுரமான வாக்கினால் அவர் வந்து சுவாமி நம்ம எல்லாரையுமே சந்தோஷம், அதாவது பார்த்தாலே ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீலிங். அந்த மாதிரி துஷ்யந்திச்சா ரமந்திச்சான்னு அடியனுடைய பையன், அப்போ 10 வயசு 15 வயசு, அவனோட அந்த சேட்டலைட், அந்த கிளவுட், அந்த ஸ்பேஸ், அந்த இன்டர்நெட், அந்த டேட்டா, அதெல்லாம் எங்கே இருக்கும் அதை பற்றி நேரக்கணக்கில் பேசுவார். அவனுக்கே அவர் சுவாமிகிட்ட ஆசிரமத்துக்கு போகணுங்கிற ஒரு இச்சை வர அளவுக்கு, இன்ட்ரெஸ்ட் வர அளவுக்கு அவனோட சம்பாஷித்து அனுகிரகிப்பார், கட்டாட்சிப்பார். 10 வயசில் அவனுக்கு பூனல் போடும்போது அப்பா போய் சுவாமிகிட்ட பிரார்த்திச்சுட்டு வந்து முதல் நாள் வந்து அனுகிரக பாஷணம் பண்ணணும், அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொன்னவொடனே ஆத்துக்கு வந்து உபநயனத்துக்கு முதல் நாள் ஒரு சந்தியாவந்தன புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லி அவனை அனுகிரகிச்சு அந்த மாதிரி அது அந்த 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 விராமத்தில் இந்த மாதிரி பூணல் போடுறதுனால நிறைய காலம் அவகாசம் கிடைக்கும். அதனால் சந்தையெல்லாம் சொல்லி சந்தியாவந்தன மந்திரங்களை சின்ன வயசுலேயே போட்டால் அது வந்து அந்த அந்த நினைவு அந்த இளமை வரத்துக்கு முன்னாடியே அது வந்து மெமரைஸ் ஆகி நன்னா புலப்படும் மந்திரங்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அப்போ அனுகிரகம் பண்ணி இன்றைக்கும் விடாமல் சந்தியாவந்தனம் பண்ணிகிட்டு இருக்கான் குழந்தை. ஸ்திரா கலக்கமில்லாத தன்மை உடையவர் சுவாமி, ஸ்திரமான ஞானத்தை உடையவர். அது இல்லாமல் தன்னுடைய கொள்கை அதில் வந்து அன்காம்ப்ரமைசிங். சுவாமி அவரால் முடியாத காலத்தில் கூட அந்த புஷ்கரணியில் தீர்த்தாமாடி 3 மணிக்கு 4 மணிக்கு அந்த அனுஷ்டானத்துலேருந்து கொஞ்சம் கூட விலகாத ஸ்திரமானவர். சமஹா பட்சபாதமாக அறியாதவர். அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்று அனைத்துலகும் நொந்தவரே முதல் என்ற நிலையில் நின்று சமராக விளங்கியவர் ஸ்ரீமத் ஆண்டவன். அவர் வந்து அவரை அடைந்தவர்கள் விஷயத்தில், அபிமானிகள் விஷயத்தில் கொஞ்சம் கூட பட்சபாதம் இல்லாதவர் நம் சுவாமி. கிருதி செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர், தனக்காக எது செய்து கொள்ள வேண்டுமோ அதை செய்து முடித்தவர். அதாவது சுவாமி ஆசிரம ஸ்வீகாரம் எடுத்த அப்புறம் எத்தனையோ விஷயங்கள், கிரந்த சதுஷ்ட காலக்ஷேபங்களும் காஞ்சி பேரருளாளன் பத்திரிகைக்கு அருள் அமிழ்ந்து ராமபிரானை கற்போம் என்ற வியாசங்களை அருளி அந்த பாடசாலை அது அந்த மண்டபங்கள்லாம் கட்டி ஆசிரம கட்டடமும் ஓரளவு பழுது பார்க்கப்பட்டு ஆசிரமத்தில் உள்ள சுவாமி புஷ்கரணியும் புனர் நிர்மாணம் செஞ்சு சத் சம்பிரதாயங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக இக்காலத்தில் பல்வேறு காரணங்கள் காரணமாக அழிஞ்சு வந்துட்டுருக்கே அப்படின்னு அதை வந்து சத் சம்பிரதாயங்கள் வளரணும், அபிவிருத்தி செய்யணும் அப்படின்ட்டு சத் சம்பிரதாய சம்ரக்ஷணி சபா அப்படின்னு 1986 ஏற்படுத்தப்பட்டு அது இப்போவும் நடந்துன்னு வந்துட்டுருக்கு. அந்த அதுக்கு வந்து வேதாந்த வித்யார்த்திகளின் காலக்ஷேப நலனை முன்னிட்டு இரகசிய திரையசாரம் நவீன முறையில் 2-3 முறை பதிப்பிக்கப்பட்டுள்ளன.
அண்ட் ஸ்ரீமத்யாதி மன்னார்குடி ஆண்டவன் நியமனத்தின் பேரில் சில்லறை ரகசியங்கள் மூணு பாகங்களும் பதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அத்தனை கிரந்தங்கள் வேதாந்த தேசிக ஸ்தோத்திரங்களெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ உவே நவநீதம் சுவாமி வேதாந்த தேசிகன் சுவாமி மூலமாக ரொம்ப ஆச்சரியமான ஒரு அதி அற்புதமான ரொம்ப ரொம்ப ரேர் வியாக்கியானங்களை கண்டுபிடிச்சு அதை வந்து அது இல்லாமல் தெளிவுரையும் ஆங்கிலத்திலையும் அதை சுவாமி வேதாந்த தேசிகன் அதை எழுதி அத்தனை ஸ்தோத்திர அர்த்தங்களும் ரொம்ப ஆச்சரியமாக இப்போ நமக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் சுவாமி ப்ளஸ் ராமபிரானை கற்போம் அத்தனை பாகங்களும் தேசிக சகஸ்ரநாம பாஷ்யம் நாவல் பாக்கம் வாசுதேவாச்சார் தாத்தாச்சார் மூலமாக அதி ஆச்சரியமான ஒரு 600-700 பக்கத்துக்கு ரொம்ப 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 அனுபவிக்கத்தக்க அது புஸ்தகம். அது இல்லாமல் திருப்பல்லாண்டு கண்ணினு சிறுத்தாம்பு திருக்குழந்தை தேசிகன் மலர் ஜிதந்தே ஸ்தோத்திரம் அந்த எத்தனை விதமான கிரந்தங்களை ஏற்படுத்தி கிருத்தஜா அப்படின்னு பொதுவாக செஞ்ச உபகாரத்தை மறக்காதவன்னு பேர். நமக்கு நமக்கு அது முக்கியம் கிருத்தஜா அவருடைய அந்த அதுக்கு வந்து சுவாமி பண்ண உபகாரத்தை உலகம் எப்பொழுதும் மறக்க முடியாமல் வேதாந்த தேசிகன் பண்ண உபகாரத்தை மறக்க முடியாமல் செய்தருளிய விலட்சணமான கிருத்தஜத்துவம் ஸ்ரீமத் ஆண்டவனைத்தான் சேரும். இப்படி ரொம்ப 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 அழகாக ஆச்சாரியனை தெய்வத்தை உபாசிப்பது போல் உபாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி தேசிகன். ஞாச விம்சத்தில் விளக்கிறார், அஞ்ஞானம் என்னும் இருளை அகற்றுவார், பாபங்களை போக்குவார், தனக்கு நிகராக்குவார், வித்யைகளை அழித்து புது பிறவியை ஏற்படுத்தி விடுவார், வித்யா ஜன்மம்னு திவ்யமான பார்வையை அளிப்பார், தடையில்லாத கருணை புரிவார், திடமான பிரீதியை உண்டு பண்ணி என்றைக்குமே சேஷியாக இருப்பார் சுவாமி அப்படின்னு ரொம்ப 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 அழகாக சுவாமி இந்த மாதிரி சொல்கிறார். இவை அனைத்தும் ஸ்ரீமத் ஆண்டவன்கிட்ட நம்ம சேவிக்கலாம். அது இல்லாமல் நம்முடைய சம்பிரதாயத்தின் அபிவிருத்திக்காக ஆச்சரியமாக பண்ணி பாடுபட்டு சுவாமி நம் சம்பிரதாயத்தை சார்ந்த வித்வான்களுக்கு சிறந்த முறையில் கௌரவித்து அப்படி சுவாமி இப்பழியாத நல்வினைகள் பலவற்றை செய்து கொண்டு பார்முகழுதும் புகழ ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் ஸ்ரீமத் ஆண்டவன் அஸ்மத் ஆச்சாரியன் எழுந்தருளியிருந்து அந்த சிறந்த முறையில் ஆசிரமத்தில் இருந்து அதுக்கப்புறம் டெல்லி ஹரிநகர் சுவாமி பீடத்துக்கு வந்து ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன் அது ஆச்சரியமாக அவரும் ஆசிரமத்தை நிர்வகித்து இப்போது ஸ்ரீ சின்னாண்டவன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோபால மகாதேசிகன் அந்த ஆசிரமத்தை அலங்கரிச்சுண்டு நம்மளையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். இது வந்து ஏதோ அடியேன் சிற்றறிவுக்கு எட்டிய அளவு சுவாமியை பற்றி சேவிக்கணும்னு அவர் ஸ்ரீமத் சின்னாண்டவன் அரோக திருடகாத்திராக மேலும் பல ஆண்டுகள் எழுந்தருளியிருந்து நம் சம்பிரதாயத்தை சிறந்த முறையில் பாதுகாத்து வரும்படி அருள் புரிய வேண்டும்னு ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாதனிடம் பிரார்த்திச்சு அஸ்மத் ஆச்சாரியம் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் திருவடி தாமரைகளையும் பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். ஆச்சாரியன் திருவடிகளேஸ்வரன் தாசன்.